గజాననం భూతగణాతిశేవితం గవిత్తజం భూతపరక్షారవక్షితం ఉమాసుదం యోగవినాశకారణం నమామి విఘ్నేశ్వరపాదపంకజం షడాననం కుంకుమరక్తవర్ణం మహామదం దివ్యమయూరవాహనం రుద్రస్య సూర్ణం సురసన్యనాదం గుహం షడాహం శరణం ప్రపత్తి వేల్వేల్మురుహ చివేల్ముగణు కరహరోకరా. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். ஒரு அம்மா ரொம்ப வயதானவா சார், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் படாத கஷ்டம் கிடையாது. நான் ரொம்ப துன்பப்பட்டிருந்த காலத்திலெல்லாம் யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாளா, உதவி செய்ய மாட்டாளா, உதவி செய்ய மாட்டாளா அப்படின்னு நினச்சிட்டுருந்தேன். இப்போ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன். உங்களுடைய இந்த ஆன்மீக தகவல் நான் பார்த்துட்டு மகாலட்சுமி பூஜையை செய்ய ஆரம்பித்தேன். எனக்குன்னு யாருமே கிடையாது, ஆனால் என் வீட்டுக்கார் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு வீடு. அந்த வீட்டை வந்து எனக்கு கொடுத்துருந்தா, நான் வீடை வாடகைக்கு விட்டுருந்தேன், அதுலேருந்து வர வருமானம் தான் சாப்பிட்டுருந்தேன். அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்து ஒரு பையன், எனக்கு ஒரு மகன் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவரை ரொம்ப நல்லா பார்த்துட்டு, இப்போ நானும் அவரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தோம். இப்போ ரொம்ப நல்லா முன்னேற்றம் போயிட்டுருக்கு. கடவுளுடைய அனுகிரகத்தில் நாங்கள் அந்த ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபுட்டு வந்து இன்றைக்கி பக்கத்தில் இருக்கவா தெரிஞ்சவா வாழ்க்கெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறது, இங்கே இருக்கிற ஹாஸ்டல்ஸுக்கெல்லாம் பண்ணி பண்ணி அனுப்புவேன். இன்றைக்கி எங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிறது, அந்த வருமானத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்குது. சாதாரணமாக இந்த வயசில் நாம் பண வரவு வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் எனக்கு வீடு வாடகையும் கிடைக்கிறது. இப்போது நான் என்னோடய தொழிலும் பண்ண முடியறதுன்னா அதுக்கு இந்த மகாலட்சுமி பூஜை ஒரு பிரதான காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாடு கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கை, அம்பாள் பேரில் பூர்ணமான நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவா. சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்பில் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 19/9/2019 ஸ்ரீவிகாரி வருடம், புரட்டாசி மாதம் 2ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. காலை 7:29 வரை பின்பு கிருத்திகை. இன்றைய திதி பஞ்சமி. மாலை 4:52 வரை பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம். நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:00 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரம். முருகப்பெருமான ஆலயங்கள் இன்றைக்கி அபிஷேக அலங்கார ஆராதனை திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் போன்ற நாமங்களை சொல்லி முருகா 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 முருகான்னு மனமுருக வேண்ட வேண்ட என்னென்ன வேண்டுறோமோ அத்தனை காரியங்களுக்கும் வெற்றி உண்டு. அற்பேற்பட்ட அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் முருகப்பெருமானை வழிபட்டு குழந்தை வரம் வேண்டுவோருக்கு, திருமண வரம் வேண்டுவோருக்கு, வேலை வரம் வேண்டுவோருக்கு, தொழில் வரம் வேண்டுவோருக்கு, செல்வ வளம் வேண்டுவோருக்கு போன்ற எல்லா பலன்களும் கிடைக்க பிரார்த்தனை செய்து அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கியமான முடிவுகள்ல எடுத்துட்டு இருப்பேன். இந்த முக்கியமான முடிவுகள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். பின்னாட்கள்ல வெளியூர் போகலாமா, தூரப்பிரயாணம் போகலாமா, மேலே ஏதாவது படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசுல தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இந்நேரத்தில் வியாபாரத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதா இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு வியாபாரம் முன்னேற்றங்கள் உண்டு. கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நம்ம டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க, கேன்டீன் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, ஃபுட்டு சம்மந்தமான துறைகளில் இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1. இன்னும் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களே, சில விஷயங்கள்லாம் பிறர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நம்ம அதை அட்வைஸாக எடுத்துட்டோம்னா அட்வைஸ் என்னப்பா எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு பாடம் நடத்திகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எடுத்துட்டோம்னா அது ஒரு பெரிய ஹெசிடேஷனாக மாறும். அந்த மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி யாராவது நம்மளை பற்றி அட்வைஸ் சொன்னாலே ஒரு கோபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன், சும்மா எனக்கு அட்வைஸ் தர மாதிரி இருந்திருக்கு. இது சின்ன குழந்தையாலும் சரி அல்லது பெரியவங்களாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி இப்போ குழந்தைகளுக்கு பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய அற்புதமான நாள். நிறைய முயற்சிகள்லாம் உங்களுக்கு பலனை தரும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு வெற்றிகள் உண்டு. சில அப்பப்போ சோதனைகள் மனசில் வந்து குவியக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இதை பண்ண முடியுமா பண்ண முடியுமாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கே தோணும். ஆனால் ஜெயிச்சு வந்துருவேல் தெய்வ அனுகிரகத்தினால. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆபத் காலத்தில் அவளால் முடிஞ்ச உதவிகளை அவள் பண்ணிகிட்டே இருப்பாள். அந்த மாதிரி
பெரியவங்களுடைய உதவியோட சில காரியங்கள் எடுத்து பண்ணுவேல் அது வெற்றியும் உண்டு. பிறர்கிட்ட அவமானப்படப்படாது, வாங்கின கடனை உடனே தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியும் எண்ணமும் உங்களுக்குள்ளே தோண்டினே இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என்ன ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி அன்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சொந்த பந்த வீட்டுக்கு நீங்கள் போகிறது, அவள் ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வர்றது, ஏதாவது விசேஷங்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பழைய விஷயங்கள் பற்றி பேசுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அது நல்லதாக இருந்தால் நல்லது தான், இல்லை எதிர்மறையான விஷயத்தை பற்றி பேசுறது பிரயோஜனம் இல்லை. ஒருத்தரை பற்றி இன்னொரு அவள் இல்லாத பொழுது பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் நீங்கள் சொன்னதை அப்படியே மாற்றி சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தாரோட சேர்ந்து எங்கேனும் வெளியில் போயிட்டு வரத்துக்குள்ள நல்ல நாளாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டு. வருங்காலத்துக்கு ஏற்ற போல் சில காரியங்களை உங்களுக்குள்ளே மாற்றிக்கொள்கிறது, பிஸ்னஸ் ரீதியாக இனிமேல் இது பண்ணக்கூடாது, இதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பர்கள் டீச்சராக இருந்துருக்கோ, லெக்சராக இருந்துருக்கோ, ப்ரொஃபஸராக இருந்துருக்குவா, பிரின்ஸிபலாக இருந்துருக்குவா, எஜுகேஷன் சம்மந்தமான சர்வீஸ் பண்ணிட்டுருக்குறவாளுக்கு பண வரவுகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிற பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்தில் ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அந்த முடிவை மாற்ற மாட்டீங்க. என்ன ஆனாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, இது அப்படியே நம்ம செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில நேரம் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், யாராவது ரொம்ப உங்களுக்கு மனசுக்கு பிடித்தவா மாற்றணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் சில காரியங்களை மாற்றிப்போம். கடனுக்காக அறவே கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது, கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குவா, எஜுகேஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோ, ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறவா, ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருந்துட்டுருக்குவா, மேலும் நம்ம எதாவது புதுசாக கிளினிக் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்குலாம் காரிய அனுகூல்யம் நிச்சயமாக உண்டு. நினச்ச காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நம்ம 90% காரியம் முடிஞ்சு ஒரு 10% மட்டும் தடையாயின்ட்டுருக்கேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பவர்களே. சிம்மராசி என்பவர்களே, மேன்மையான நாள், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில காரியங்கள்லாம் மேம்போக்காக விட்டுடுவேன், இது நம்ம பேசணுமா, நம்ம கலந்துக்கணுமா, இந்த பக்கம் சொல்கிறதையும் கேட்பேல், அந்த பக்கம் சொல்கிறதையும் கேட்டுருப்பேன். ஆனால் பெருசாக எந்த முடிவும் எடுக்காத, இது கொஞ்ச நாளில் மாறிடும் 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 அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மட்டும் மனசில் இருந்துட்டுருக்கும். அதே போல் இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பண்ண பண்ண எதிர்காலத்தில் ரொம்ப ஈஸியாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய மனோபக்குவங்கள் கிடச்சிடும். வியாபாரத்தில் இருக்கிறவா மேலும் வியாபாரத்தை பெருக்கிறதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பு. கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு அப்பப்போ பிறருடைய கஷ்டங்களை கேட்பல், ஆனால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் சொல்லவே மாட்டேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 7 என மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி என்பவர்களே, யாராவது ஒரு சொல்லு சொல்லிவிட்டா அப்படின்னு சொன்னால் அதை மனதளவில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். யாரும் எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது. காசு பணம் இருக்கோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு மதிப்பு மரியாதை மட்டும் வேணும். ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுகிறது அப்படின்னு சொன்னால் ரொம்ப தெள்ள தெளிவாக இருந்தால் பேசுங்க, ரொம்ப மெச்சூர்டாக இருந்தால் பேசுங்க. குழந்தைத்தனமாக பேசுறது, அதே சமயத்தில் என்னை கிண்டல் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி விஷயமே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மனப்பக்குவங்கள் இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள் பற்றி சிந்திக்கிறது, குழந்தை வரம் வேண்டின்றிருக்கிறவா, மருத்துவ ரீதியாகவோ தெய்வாம்ச ரீதியாகவோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு. சில நேரங்கள் உங்கள் மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற காரியத்தை எடுத்து பண்ணுவேன், தப்பே கிடையாது, அது பிறரை பாதிக்காது இருக்கிற வரைக்கும் நல்லது தான். கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய பிஸ்னஸ் பற்றிய சிந்தனைகளும் நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை ஆரம்பிக்கலாங்கிற எண்ணங்களும் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வன்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு திருப்தி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள். செய்யக்கூடிய வேலை தொழில் நம்ம பண்ணக்கூடிய காரியங்களுக்கு நம்மளுடைய பாராட்டுதல்கள் பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனம் என்பது தேவை. புதிய விஷயங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், ஒரு நாள் கழித்து பல காரியங்களை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பிரயாண விஷயமும் அப்படி. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, இடமாற்றம் பண்ணும்போது 1-2 முறை யோசிச்சு பண்ணிக்கலாம், யாராவது சொல்லிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இடமாற்றம் பண்ண வேண்டும். அதுமாதிரி ஆன்சைட் வேலை எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றிகரமான காரியங்கள்லாம் நடக்கும். இந்த தினத்தில் சுவாதி நட்சத்திரம்
அதே போல் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, புதிய முயற்சி லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு மட்டும் சில காரியங்களில் யோசிச்சு பண்ணிக்கணும். மற்றபடி இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, விருச்சிகராசி நேர்களே, விவேகமாக சிந்தித்து பல காரியத்தை செய்யக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்தில் அனுஷம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், புதிய வேலைவாய்ப்பு, எல்லா காரியங்களையும் ரொம்ப தைரியமாக செயல்படுறதுக்குண்டான வாய்ப்பு. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவா, இடம் விற்று வேறு இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. புதிய பிஸ்னஸ் ஒன்று தொடங்கணும், இது சொந்த பந்தத்துக்குள்ளே தொடங்கலாமா யோசித்து பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்துக்கு அவள் ஜாதகம் சேருமா சேராதா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுறது. ரொம்ப நாளாக நீடிச்சுட்டு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், பிரிந்த தம்பதியினர் கூட ஒன்று கூடுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிகராசி என்பர்கள் யார்ட்டையாவது நண்பர்கள்ட்ட போய் உதவிகள் கேட்டோன்னா சொந்த பந்தங்கிட்ட கேட்கப்படாதுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, தனுராசி நேர்களே, ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். வைராக்கியத்தோடு இது செயல்படும். யார்ட்டையும் உதவிகள் கேட்கப்படாது. நம்ம எப்படியோ ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு செயல்படுவேன். நம்ம கிண்டல் கேள்வி பேசணும் முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே அப்பப்போ தோண்டிட்டு இருக்கும். வேலை வாய்ப்பு தேடினவாளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்பிலிருந்து தொழிலுக்கு மாறணும்னு நினச்சவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. சில நேரம் அகலக்கால் வைக்கிறத யோசிச்சு பண்ணிக்கணும். மில்லில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இரும்பு சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. எங்கேனா வெளியில் போகும்போது வரும்போது இரும்பு அல்லது வெயிட்டான பொருட்கள் தூவும்போது சற்று கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு தனுராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. மகர ராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். ஒரு காலேஜில் படிச்சுன்னு இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக அவளை பற்றி இங்கே சொல்கிறது, இங்கே பற்றி அங்கே சொல்கிறது, அந்த மாதிரி விஷயமே வேண்டாம். நிறைய படிப்பில் கவனம் செலுத்திட்டேன்னா வெற்றி உண்டு. அம்மா அப்பாவுக்கு மீறி எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. சில முக்கியமான தருணங்களில் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது சில குழப்பங்கள் அப்போ போகுது. பெரியவங்ககிட்ட கேட்டு அதுக்கு தகுந்தாப்பில் சில முடிவுகளை மாற்றங்கள் பண்ணக்கூடக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்தில் யதார்த்த விஷயங்களை பற்றி பேசுகிறத விட சில சமயோஜிதமாக காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காரியத்தில் இறங்குவே இந்த காரியம் உங்களுக்கு வெற்றியும் தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் வரும். இன்றைய தினத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு உணவு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை. எங்கேனும் போகிறோம், நம்ம வந்து சாப்பிட்றோம், அது வயிறு சம்மந்தமாக ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படிங்கிறத பார்த்துட்டு சாப்பிடணும். ஆசையில் சாப்பிட்டுட்டேன் சார் அப்படின்னா பின்னாடி நமக்கு உண்டான வேதனைகள் இருக்கும். அதனால் மகர ராசி என்பர்கள் இன்றைக்கி உணவில் கட்டுப்பாடு தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி நேர்களே, ரொம்ப சாந்தமாக இருந்து பல காரியத்தை பார்த்துட்டுருப்பேன். அதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறத விட ஒரு விஷயத்தை பற்றி கவனிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை கவனித்து இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், என்ன மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ரொம்ப அழகாக நீங்கள் மனசில் தோணின விஷயங்கள்லாம் நடக்கும். அதை வெளியில் சொல்ல மாட்டேன். ஒரு ஆளை பார்த்தாலே வா நல்ல வாழ கெட்ட வாழ வா எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். மர சம்பந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கோம், கார்பெண்டராக இருக்கவா, ப்ளம்பிங் பண்ணிட்டுருக்கோம், வீட்டு வேலை பண்ணிட்டு இருக்கவாளுக்கு, ஆட்டோ வாங்கி ஓட்டின்னு இருக்கிறவாளுக்கு, பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், இண்டஸ்ட்ரியில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. சில விஷயங்கள் வாஸ்து ரீதியாக மாற்றணும், வீடை எடுத்துட்டு கட்டணும், இந்த ரூம் மட்டும் வேண்டாம் நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் முயற்சிகள் பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான நாள் இன்றைய தினம். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்ஜினியரிங் படிச்சுன்னு இருக்கிறவா, டாக்டருக்காக படிச்சுன்னு இருக்கிறவாளுக்கு படித்து பெரிய ஆள் ஆகணும், 4 முன்னாடி நம்ம ஜெயித்து காமிக்கணுங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும். நிறையா பிரயாணங்களை பற்றி சிந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாளாக இருந்தது. குடும்பத்தில் அப்பப்போ சிறு சிறு பிரச்சனைகள், வாக்குவாதத்தில் சில பிரச்சனைகள் அப்பப்போ தோணக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் மனசில் தோணுதை வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுப்போம், அதை மனக்கவலைகளை கொடுக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் யாரோ நண்பர்கள்கிட்டேயோ
இல்லை இறைவன் கிட்டையாவது நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லிவிட்டோம்னா அப்போதைக்கு பிரச்சனைகள் தெரியும். உங்களுக்குன்னு பிடித்தமான சில விஷயங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்காக செயல்பட்டேல், உங்களுக்காக இருந்தேல் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றி பெற முடியும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பண வரவுகள் உண்டு, புதிய தொழில் லாபத்தை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம்பெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும், அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் யாருக்கு தெரியாமல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய யார்ட்டையும் நான் சொல்ல முடியாது, ஆனால் இந்த காரியத்தை நான் ஜெயிக்கணும் நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரமாக இருக்கும். ரகசியம் காரிய சித்திம், ரகசியம் காரிய சித்திம். இந்த மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க நம்ம யார்ட்டையும் சொல்லாமல் வச்சுட்டு இருக்கக்கூடிய மன ரகசியங்கள் காரிய வெற்றி ஆயிரும். இது நியாயமான கோரிக்கையாக இருந்தால், சில பேர் பார்த்துட்டுலாம் வேலை வாய்ப்புக்கு வேண்டி ஒரு பெரிய இடத்துல வச்சுருப்பா, யார்ட்டையும் சொல்ல மாட்டா, காரிய வெற்றி ஆகட்டும் அப்புறம் சொல்கிறேன் பார் அப்படின்னு நினச்சிட்டுருப்பா. அது மாதிரி ரகசியமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையிறதுக்குண்டான ஒரு அற்புதமான விஷயம் ரகசியம் காரிய சித்தி. ரகசியம் காரிய சித்திங்கிற ஜபத்தை டெய்லி ஜபிக்கிறது, 16 முறை காலையிலையும் சாயந்தரமும் ஜபிக்கிறது, மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ரகசிய காரியங்கள் வெற்றி அடைய அற்புதமான மந்திரம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தம். மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவர் ஜோதிஷாச்சார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷய்யர். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.